சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இதை குறிச்சுக்கோங்க. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது டேஸ் அணி ஆகும்னு கேட்டாங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் விளக்கு அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளில் பல தரம் வந்திருக்குது, சரிங்களா? இந்த விளக்கு அப்படின்ற சொல்லுக்கு ஒரே பொருள் தான், எல்லா விளக்கும் இதுக்கு அதே பொருள் தான். விளக்கும் சொல்லும் சரி பொருளும் சரி ஒன்று தான். ஆனால் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்திருக்கு, பல இடங்களில் வரும்போது அதே பொருளை தான் உணர்த்துது. அதான் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும். அதான் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த திருக்குறளில் விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருளில் பல தரம் வந்திருக்கு, ஒரே சொல் அதே பொருளில் நிறைய தரம் வந்திருக்கிறதுனால தான் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும். இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்ற இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எழுதலாம். விளக்கம் கேட்டாங்க அப்படின்னா இந்த குறட்பாவில் விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருளில் நிறைய தரம் வந்திருக்குது, அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதே சொல் நிறைய தரம் வந்திருக்கு, அந்த வந்த அந்த சொல்லுக்கு ஒரே பொருள் தான், அப்போ இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும்.